श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्वृत्तिपर्यन्तायतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। स्वामी देसिकनुடைய संकल्प सूर्योदयத்திலே போன வாரத்திலே ஆனந்தபுர வைபவத்தை பார்த்தோம். அடுத்ததாக அந்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய சில விசேஷங்களை சுவாமி தேசிகன் இப்பொழுது நமக்கு உணர்த்துகிறார். அந்த திருவனந்தபுரத்திலிருந்து அந்த மலையை இப்படி பார்க்கிறாங்க. அங்கேருந்து தர்க்கனும் விவேகனுமாக பார்க்கச்சே அந்த இடத்துல அகஸ்தியர் வாசம் பண்ண அகஸ்தியாசிரமம் அதை சுட்டி காண்பிக்கிற தக்கன் விவேகனுக்கு அந்த இடத்தை சுட்டி காண்பிக்கிற பார்க்கிற பார்த்த உடனேயே ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுறது விவேகனுக்கு. தகதம் அஸ்மாபிகி சுப்ரேஷா அப்படின்ற இந்த இடத்துல அகஸ்தியாசிரமம் இருந்துருக்கு. அந்த அகஸ்தியரை நாம் எப்படி பார்க்க முடியும்? அகஸ்தியாசிரமம் ஆசிரமம் இருந்திருக்குன்னா ரிஷிகளை பார்க்க முடியுமாண்ணா? என்ன ரிஷிகள்லாம் எழுந்தருள் இருக்கணும் இல்லையோ? எங்கே எழுந்தருள் இருக்கா என்னன்றது தெரியாது. நம்ம கண்ணுக்கும் படுற மாதிரி அகஸ்தியர் சேவசாய் பேரா என்ன தெரியலையேன்னு விவேகம் கேட்குறேன். ஏன் தெரியாததுக்கு என்ன? நாம போனா சேவிச்சு ஆசிரமத்தில் எழுந்தருள் இருந்தாருனாக்கா நம்மளும் அகஸ்தியரை போய் சேவிக்கலாமே அப்படின்னா அதுக்கு விவேகம் சொல்றேன், நிரவதி மகிமான் நிருத்த விஞ்சா நிகம மஹர்ணவ நித்ய கர்ணதாரஹா சுசரிதமிவ ந ஸ்வயம் சகாலே கதக நிபாம்சு ருதேதி சேத் சமீக்ஷ்யஹ. அகஸ்தியரை சேவிக்கணும் அப்படின்னாக்க சாதாரண விஷயம் இல்லை. அப்போ தற்கா நீயே சொல்லிட்ட விந்தியஸ்தம்ப பிரகட பிரகட மகிமா விஸ்வகாசாந்த சிந்து கும்பீசூனு தனுஜ கபல கிராச தீப்தோதராக்னின்னு அந்த விந்தியமலையே அடக்கினவர் அகஸ்திய மகர்ஷி. அது மாத்திரமில்லை, அவர் எப்பேற்பட்டவர், சமுதிர மொத்தத்தையும் ஒரு ஆச்சமனம் பண்ற மாதிரி சமுதிர ஜலம் மொத்தத்தையுமே குடித்தவர். அப்படிப்பட்ட பெரிய ஒரு பெருமையை உடையவர் என்று சொல்லிட்டார். அப்பேற்பட்ட மகர்ஷியை நம்மளாம் பார்க்க முடியுமாண்ணா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. ச கதம் அஸ்மாபிகி சுப்ரேஷா. நாம என்ன ராமரா? ராமர் காட்டுக்கு போனார், காட்டுக்கு போகச்சு சரபங்கர் ரிஷிகள்லாம் அங்கெல்லாம் அந்த இடத்துலலாம் தண்டகாரண்யத்துக்கு போகச்சு எத்தனையோ ஆசிரமங்கள்ல ரிஷி ஆசிரமங்கள்லாம் போய் 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 கடைசியில அகஸ்திய ஆசிரமத்துக்கு போறேன். அப்ப ஏற்பட்ட ராமரே கூட அகஸ்திய ஆசிரமத்துள்ள நுழையறதுக்கு முன்ன அங்க ஆசிரமத்துல இருக்கிற சிஷ்யாளை கூட்டு சிஷ்யாள சொல்லி நான் ராமன் வந்திருக்கேன், இப்ப சேவிக்கலாமா, நாங்க 3 பேரும் வந்திருக்கோம், இப்ப அகஸ்தியர் ஏகாந்தமா இருக்கிறா, அவர் நான் வந்து சேவிச்சேன்னாக்க அவருடைய அனுஷ்டானத்துக்கு ஒன்றும் குறையில்லாத இருக்குமா, இதை தெரிவிச்சுண்டு இதை சொல்லுங்க, போய் அகஸ்தியர் நியமனம் பண்ணேன்னா நான் உள்ள வரேன், இல்லாட்டா நான் இங்கே இருக்கேன்னு சொல்லி ராமர் சொல்றேன். இந்த கட்டங்கள்லாம் ராமாயணத்துல ரொம்ப ஆச்சரியமான ஒரு வால்மீகி கொடுத்துருக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஒரு ஆச்சாரியன் இடத்துல போகச்சு இப்படி போகணும் அப்படின்றது, அதுவும் அகஸ்தியர்கிட்ட போகச்சு போறேன். அப்ப இந்த மாதிரி சொல்லி அனுப்புறேன். அதுவும் ராமர் சொல்ற லக்ஷ்மணா நீ போய் கேளு, அங்கங்க போச்சு அந்த புரோட்டோகால் மெயின்டைன் பண்றதுன்னு சொல்லுவா. அந்த மாதிரி அகஸ்தியரோட நேரம் பேசுறதா இருந்தா ராமர் நேரம் பேசலாம், இங்க அகஸ்தியருடைய சிஷ்யர் தான் இருக்கு. சரி, தன் தம்பின்றிட்டு லக்ஷ்மணா நம்மெல்லாம் ஆசிரமத்துக்கு போனோம்னா நேரெல்லாம் போகக்கூடாது, இப்ப போகலாமா, சன்னிவேசம் எப்படி இருக்குன்னு போய் கேட்டுண்டு சொல்லுன்னு அவர் சொல்ற. இவர் லக்ஷ்மணரும் கேட்குற, கேட்ட உடனே அங்க போறார், உள்ள போறார். இவர் வந்து அந்த சிஷ்யர் போய் பார்க்குறார். அப்போ அகஸ்தியர் என்ன பண்ணிருக்காருன்னா வைஷ்ணவம் பண்ணிட்டு காத்துருக்கு. அதுதான் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். வைஷ்ணவம் பண்ணிட்டு அதிதி சத்காரத்துக்காக காத்துருக்கேன். ஒரு மாடு பால் கறக்கிற மாதிரி, அதாவது முதல்ல நம்ம பெருமாள் திருவாராசனம் பண்ணணும், அதுக்கப்புறமா பஞ்சமகா வைஷ்ணவம் பண்ணணும், பஞ்சமகா யஜ்ஞம்லாம் பண்ணிட்டு ஒரு மாட்டுக்கு பால் கறக்கிற நாள் எவ்வளோ நாழி ஆகுமோ அவ்வளோ நாழி யாரான அதிதிகள் வராளான்றத பார்த்துட்டு இருக்கணும்னு சொல்லியிருக்கு. இது தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம். தர்மசாஸ்திரன்றது என்னது? மகர்ஷிகள்லாம் அனுஷ்டிச்ச விஷயத்த சொல்கிறது தானே தவிர தர்மசாஸ்திரன்றது ஒரு புது சாஸ்திரம்லாம் ஒன்றும் கிரியேட் பண்ணதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மகர்ஷிகளுடைய அனுஷ்டானத்தை சொல்கிறார். அதே மாதிரி வசிஷ்டர் அந்த இடத்துல காத்துருக்கார், யாரானா அதிதி வருவாளான்னு காத்துருக்கார். இப்போ ராமர் வந்து கேட்குறாரு. அந்த சிஷ்யர் அகஸ்தியருடைய சிஷ்யர் வந்து சொல்கிறார், இங்கே ராமர் லக்ஷ்மணர் சீத்தை 3 பேரும் வாசலில் வந்திருக்கான், இப்போ தேவரை வந்து பார்க்கலாமா, உங்களுடைய அனுஷ்டானத்துக்கு ஒன்றும் குறவில்லாத இருக்குமான்னு கேட்குறான்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ நான் அவளுக்காக தான் நான் இப்போ உட்காந்துருக்கேன், எனக்கு ஏற்கனவே தெரியும் அவள் வந்திருக்கான்றது தெரியும். நான் வைஷ்ணவம் பண்ணிட்டு இவாளுக்கு இவள் அதிதிகள் வரப்போகிற, இவாளுக்காக தான் இவாளுக்கும் ஆகாரம் கொடுத்துட்டு நாமளும் சாப்பிடணுன்றதுக்காக தான் நான் காத்துருக்கேன்னு சொல்லி சொல்கிறேன். அப்பேற்பட்ட மகிமையுடையவர் அகஸ்தியர். அந்த அகஸ்தியாசிரமும் இங்கே இருந்தால் கூட அகஸ்தியரை என்னால் பார்க்க முடியுமான்னு தெரியலையேன்னு சொல்கிறார். அதுக்கு யாரால் பார்க்க முடியும்னு சொல்லி இவரே சுவாமி தேசிகனே சாய்க்கிறார். விவேகன் சொல்கிறதா, நிரவதி மகிமா நிருத்த விஞ்சா. அகஸ்தியருடைய மகாத்மியம் இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட பெருமையோடு இருக்கிறவர் அகஸ்தியர். நிருத்த விந்தியா, விந்தியமலையே அடக்கினவர். நிகம மகர்ணவ நித்திய கர்ணதாரஹா, நிகம மகர்ணவ நித்திய கர்ணதாரஹா. கர்ணதாரஹன்னா படகோட்டின்னு அர்த்தம். நிகம மகர்ணவம் வேதமாகிற ஒரு பெரிய சமுத்திரம். அந்த சமுத்திரத்துக்கு நித்திய கர்ணதாரஹா. அந்த சமுத்திரத்தை கடக்கணும்னாக்கா அகஸ்தியர் இல்லைன்னா அந்த சமுத்திரத்தை கடக்க முடியாதான் நம்மளால. இது என்ன பண்ணிருக்கார் வேதத்துக்கும் இவருக்கும் என்ன பண்ணிருக்கார்? இவர் தமிழ் மொழிக்கு தான் தமிழ் மொழிக்கு தான் இவர் முக்கிய கர்த்தாவா இருந்துருக்கார். தமிழ் இலக்கணம்லாம் சொன்ன வரவ ஆகையால் அவர் மூலமாக தான் தமிழ் மொழிக்கு ஒரு பிரச்சாரம் ஏற்பட்டது. இதெல்லாம் வாஸ்தவம். வேதாந்தத்துக்கும் இவருக்கும் என்ன சொன்ன, தெளியாத மரநிலங்கள் தெளிகின்றோமே. ஆழ்வார்களுடைய சீதுக்தினால வேதத்துல புரியாத பிரதேசங்கள்லாம் கூட புரியாததெல்லாம் கூட ஆழ்வார்கள் சீதுக்தினால நாம தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி சொல்றோம். இந்த ஆழ்வார்கள் சீதுக்திகள் முழுக்க தமிழான பிரபந்தங்கள், திவ்ய பிரபந்தங்கள். இந்த திவ்ய பிரபந்தத்தினாலதான் நம்மளால பெருமாளை தெரிஞ்சுக்க முடியறது யதாவத்தா. அப்ப வேதத்துல சொல்லாதத திவ்ய பிரபந்தம் சொல்லலை. அப்போ வேதத்தை சொல்லியிருக்கிறது தான் எல்லாரும் சகலோபஜீவியமாம்படியாக, சகலோபஜீவி எல்லாராலும் அறியத்தகுந்ததாக இருக்கின்ற ஒரு எளிதான ஒரு பாஷையில மொழியில நமக்கு ஆழ்வார்கள்லாம் நமக்கு கொடுத்தார். இது சமுத்திரம், வேதம்ன்றது சமுத்திரம் தான், அது ஒப்புஜலம். ஆனால் அந்த வேதத்தை தாண்டது மேகமாக இருந்துருக்கு. ஆழ்வார்களாகிற மேகங்கள்லாம் அந்த உப்பு ஜலத்திலேருந்து நல்ல மதுரமான தீர்த்தத்தை நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கா. இதுக்கு காரணம், முக்கிய காரணம் யாருன்னா அகஸ்தியர் தான். அவர் தான் இந்த தமிழ் பாஷைக்கு பிரவர்த்தகர். ஆகையால நிகம மகர்ணவ நித்திய கர்ணதாரஹ சுச்சரிதமிவனஹ ஸ்வயம் சகாலே கதக நிபாம்சு உதேபி சேது சமீக்ஷா. தேத்தாங்கொட்டைன்னு ஒரு கொட்டை. இந்த தேத்தாங்கொட்டைய நல்லா தேய்ச்சி அந்த ஜலத்தில், ஒரு கலங்கின ஜலமாக இருந்ததுனாக்கா அந்த தேத்தாங்கொட்டையை தேய்ச்சி அந்த ஜலத்தில் கொட்டினோம்னாக்கா, அந்த ஜலத்தோட சேர்த்தோம்னாக்கா அந்த ஜலம் தெளிவாயிடுமா. அந்த கீழே இருக்கிற கலக்கமாக இருக்கிற மண்ணெல்லாம் கீழே விழுந்துடும், பரிசுத்தமான ஜலம் மேலே வந்துடும். இது தேத்தாங்கொட்டை மாதிரி இவருடைய பிரபாவம், இவருடைய பிரகாசம் அப்படிப்பட்டதாக இருக்கு. ஏன்னா வேதத்தினுடைய பூர்வபாகத்தில் பூர்வகாண்டத்தில் சொல்லிச்சு யாக யஜ்ஞாதிகள் எல்லாம் நிறைய சொல்லியிருக்க. அதுக்கப்புறமா வேதாந்தத்தில் உபனிஷத்தில் பெருமாளை அடையிறதுக்கு எத்தனையோ உபாசன முறைகள் எல்லாம் சொல்லியிருக்க. இது மொத்தம் நாம் நேரம் வாசித்து பார்த்தோம்னா ஒன்று கூட நம்மளால சாத்தியமானதே இல்லை, நம்மளால செய்யக்கூடியதே இல்லை. அவ்வளோதானா நமக்கு ஒன்றுமே கிடையாது, நம்மளாம் இப்படியே தான் கஷ்டப்பட்டு இருக்கணுமா இன்னும் ஒரு பெரிய ஒரு கேள்வி வரும் நமக்கு. அப்போ நமக்கும் பதில் இருக்கு, அதுலேயும் வேதத்தில் சொல்லியிருக்கு நமக்கு. அஸ்மான் ஞாசமேஷான் தபசாமதிரிக்தமாஹு, எல்லா தபஸு காட்டிலும் மேம்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஞாசம்னு சொல்லக்கூடிய சரணாகதி. அந்த சரணாகதியை எப்படி பண்றது என்னன்னெல்லாம் நமக்கு தெரியலையே, அது மொத்தத்தையும் காண்பிச்சு கொடுத்தவர்கள் ஆழ்வார்கள். நம்மாழ்வாருடைய சீசைகள் புகழும் இல்லாவுடையேன்னு உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன்னு திருவேங்கடமுடையானிடத்துல சரணாகதி பண்றார் நம்மாழ்வார். அதுல பார்த்தோம்னா அர்த்த பஞ்சகங்கள் அங்க பஞ்சகங்கள் எல்லாம் இருக்கு. அதாவது சரணாகதிக்கு உண்டான அங்கங்கள், நாம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருந்துருக்கிற அர்த்தங்கள், இப்படி எல்லா விஷயங்களும் அந்த ரெண்டு பாசத்திலேயே அடங்கி போயிடுச்சு. இப்படி எல்லாத்தையும் நம்மளும் அறியும்படியாக ஒரு பாஷையில நமக்கு ஆழ்வார்கள் அறிவித்தார்கள் என்றால், அந்த ஆழ்வார்களுக்கும் காரணமாக இப்படிப்பட்ட பாஷையில சொல்றதுக்கு ஆழ்வார்கள் இந்த தமிழ் பாஷையை தேர்ந்தெடுக்கணுமே, இதுக்கு என்ன ஏற்றம் அப்படின்னு கேட்டோம்னாக்க இது அகஸ்திய மகர்ஷியினால பண்ண பாஷை. ஆகையால மீதி பாஷை மாதிரி இந்த பாஷை இல்லை, அகஸ்தியர் தான் இதுக்கு பிரவர்த்தகராக இருக்கிறதுனால அகஸ்தியர் அப்படி பரம வைஷ்ணவரான அப்படின்னால அவராலே காண்பிக்கப்பட்ட இந்த பாஷைக்கு ஒரு ஏற்றம், அதனால அகஸ்தியருக்கு ஏற்றம். ஆகையால இந்த அகஸ்தியரை நாம் சேவிக்கணும்னு நினைச்சோம்னாக்க சுச்சரித்தமிவனஸ்வயம் சகாலே நாம புண்ணியம் பண்ணிருக்கணும், பாக்கியம் பண்ணிருக்கணும். இந்த பாக்கியம் பண்ணியிருந்தோம்னாக்க நம்மளால இந்த ஆசிரமத்துல அகஸ்தியர் எங்க எழுதியிருக்கேன்னு நாம சேவிக்க முடியும். நம்ம பாக்கியம் பண்ணிருக்கணுமா பண்ணிடலையான்றது எப்படி தெரியறது? நட்சத்திர மண்டலத்துல அகஸ்தியர் நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் இருக்கு. இது சப்தரிஷி மண்டலம் சொல்லுவா. இந்த சப்தரிஷி மண்டல அதுல அந்த மாதிரி அந்த நட்சத்திர மண்டலங்கள்ல மொத்தத்துல அகஸ்தியருக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு. ஆனா அந்த அகஸ்தியர் அந்த நட்சத்திரம் அகஸ்திய நட்சத்திரம்ன்றது ஒரு சில சமயங்கள்ல தான் அந்த நட்சத்திரம் நம்மளால பார்க்க முடியும், அந்த நட்சத்திரத்தை பார்க்க முடியும். எல்லா சமயத்திலையும் அந்த நட்சத்திரங்களை பார்க்க முடியாது. சப்தரிஷி மண்டலத்தையே கூட வருஷம் 360 நாளும் பார்க்க முடியாது. ஒரு சமயங்கள்ல முன்னிரவுல இருக்கும், சில சமயங்கள்ல பின்னிரவுல இருக்கும், ரெண்டுமே இல்லாத மத்தியான வேளையில இருக்கிற சமயம் இருந்துச்சுன்னா அப்ப நட்சத்திரத்தை பார்க்கவே முடியாது. ஆகையால இந்த நமக்கு பாக்கியம் கணக்கு இருந்ததுன்னாக்க நாம அகஸ்தியரை சேவிக்க போறோம். அந்த நட்சத்திரமும் சில சில நட்சத்திரங்களுக்கு சில சில வர்ணங்கள் உண்டு. இதுல அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவாளுக்கு சில விஷயங்கள் சொல்லணும். அதாவது நட்சத்திரத்துக்கும் கிரகங்களுக்கும் வித்தியாசம் சாதாரணமா பார்க்கச்சு. இந்த மினுமினுக்காக இருக்கிறது இருக்கு, அது கிரகங்கள் பிளானட்டு. சுக்ரன், குரு, செவ்வா இதெல்லாம் இந்த நட்சத்திர மண்டலத்துல நமக்கு தெரியும். அது பிரகாசமா இருக்கும், சுக்ரன் பார்த்தோம்னா பலபலன்னு இருக்கும். இந்த நட்சத்திரம் இது நட்சத்திரமா கிரகமா அப்படின்றத நம்ம கூர்ந்து பார்க்கணும். கூர்ந்து பார்த்தோம்னாக்கா அப்ப தெரியும் இது இது நட்சத்திரம் இல்லை, இது கிரகம் அப்படின்னுட்டு. இந்த சப்தரிஷி மண்டலத்துல வர்றதெல்லாம் நட்சத்திரம். இதெல்லாம் மினுமினு ஒரு மினுமினுப்பு ஏற்படும் இதுல. அதாவது அணைஞ்சு எரியிற மாதிரி வழக்கு எரியிற மாதிரி நமக்கு தெரியும். அந்த பிரகாசம் தொடர்ந்து இருக்காது, அதுல இன்னும் தூரத்துல இருக்கிறதுனால அஸ்ட்ராலஜியில சொல்றவாள்லாம் சொல்லுவா நட்சத்திர மண்டலங்கள் இந்த கிரகங்களை காட்டில இன்னும் தூரத்துல அப்பாற்பட்ட தேசத்துல இருக்கிறதுனால நமக்கு அந்த மாதிரி தோன்றதுன்னு சொல்லி சொல்றா. அந்த விசாரத்துக்கெல்லாம் நான் போறேன். இப்ப இந்த நட்சத்திர கிரகங்கள்ல சொல்லச்சே சில சில பேரால தான் சில சில நட்சத்திரங்களை தெரிஞ்சுக்க முடியும், பாக்கியம் பண்ணிருக்கணும். இப்ப கல்யாணத்துல ஒவ்வொரு வீட்டையும் இந்த கல்யாணம் நமக்கு ஆன உடனே அன்னைக்கு அந்த ராத்திரி பிரவிஷ்ய ஹோமம்னு ஹோமம் பண்ணி அதுக்கப்புறமா அந்த பிரவிஷ்ய ஹோமம் முடிஞ்ச உடனே அதில் ஒரு பார்ட்டு ஒரு அங்கமாக பத்தெல்லாம் துருவன் இவாளெல்லாம் போய் பார்க்கணும். அதில் வசிஷ்டர் அருந்ததி ரெண்டு பேர் இருப்பார். அந்த வசிஷ்ட சப்தர்ஷி மண்டலத்தில் வசிஷ்டர்னு ஒரு நட்சத்திரம், வசிஷ்டர் நட்சத்திரமாக இருப்ப அந்த வசிஷ்டர் பக்கத்தில் அருந்ததி இருப்பான். ஒரு பொட்டாட்டம் இருக்கும். வசிஷ்டர் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுது, அந்த அருந்ததி தம்மாத்தந்த ஒரு பொட்டாட்டம் இருக்கும். யாருக்கு கண்ணு நல்லா தெரியுமோ அவளால் தான் அந்த அருந்ததியை பார்க்க முடியும், வசிஷ்டரையும் அருந்ததியும் பார்க்க முடியும். கிழந்து பார்த்தோம்னாக்கா அது ரெண்டாவது நட்சத்திரத்தில் வரும், வசிஷ்டரும் அருந்ததியும் வரச்சே சேர்ந்து. இந்த மாதிரி இந்த நட்சத்திர மண்டலத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை பார்க்கறதுக்கே ஒரு பாக்கியம் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, அகஸ்தியரை பிரத்யட்சமாக ஆசிரமத்தில் பார்க்கணும்னு சொன்னோம்னாக்கா நாம் எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கணும். அப்படி நமக்கு சுச்சரித்தம் இவனஹா ஸ்வயம் சகாலே கனகநிபம் சுதேசி சேத்து சமீட்சா. இது என்ன ஆகும், நம்ம பாக்கியவசத்தினால அவர் கணக்கு நமக்கு தோன்றினேருனாக்கா நாம் பார்க்கலாம், இல்லைன்னா பார்க்க முடியாது. சரி பார்ப்போம், இந்த இடம் நல்ல இடம்தான், அதை பற்றி விசாரம் இல்லை, யோசனை பண்ணுவோம்னு சொல்கிறார். நிரவதி மகிமா நிருத்தவிஞ்சஹான் நிகம மஹன்னவ நித்ய கர்மதாம் சுச்சரிதமிவனஸ்வயம் சகாலே கதக நிபாம் சுருதேதி சேத் சமீக்ஷஹாம். பேரோட்டி தர்க்கன், சரி இந்த இடம் நீர் என்ன சொல்கிறாரோ பாரு, அதை அந்த அந்த இடத்துல பக்கத்துலேயே பாருமே அப்படின்னு சொல்கிறார். தேவதசேரம் ஆசிரம பதம், அந்த அகஸ்தியருடைய ஆசிரமம் இருக்கு, இந்த இடத்த பாருங்க. ஆபோன்முக்தம் திவதமகிலம் சர்வரீநாதி சீதா சாகாரூடா ஸ்வயமிவ சுகாஹ தத்துவ வித்யாம் படந்தி சிம்ஹை சாப்தம் விஹரதி கணஹ புண்ணியரிணம் தியானம் பண்றதுக்கு ஏற்ற இடமாக எது அமையும் என்பதுதான் தர்க்கனும் விவேகனும் இப்ப தேடிண்டு வரா. அங்கேருந்து கிளம்பி வந்தாய் போச்சு, ஹிமாவத் பர்வத்திலேருந்து ஆரம்பிச்சு இன்னும் கேட்டா அதுக்கு முன்ன இருக்கிற இடங்கள்ல இருந்தெல்லாம் பார்த்து அயோத்தி மதுரை காசி எல்லா ஊரும் தாண்டி வந்து அப்புறம் எதிரிக்கு வந்து பார்த்தா அங்கேயும் ஒரே குளிராக இருக்குது. இந்த இடத்துல தியானம் பண்ணலாம், இருந்தாலும் பார்ப்போம், இன்னும் மீதி இடங்கள்லாம் பார்த்துட்டு வரலான்ட்டு போகிற. அப்புறம் கடைசியில் பார்க்குற திருவனந்தபுரத்துக்கு கேரளா தேசத்துக்கு வந்து பார்க்குற, அங்கே எம்பெருமான் எழுந்தருளின இடம் அனந்தபுரத்தில், பெருமாள் அனந்த சைனத்தில் அவர் எழுந்தருள் இருக்க, இதெல்லாம் பார்க்குற. அந்த இடத்துலையும் வாஸ்தவமாக சரிப்படலை, ஏன்னா அந்த இடத்துல வந்து அங்கே இருக்கிறவெல்லாம் ஐதிக பலத்துக்காக இன்மை பயனுக்காக நிறைய ஒரு மாந்திரிகமான காரியங்கள்லாம் பண்ணுறா. இவாளோட சகவாசம்லாம் நமக்கு ஆகாது, இந்த இடம் வானான்னுட்டு அங்கேருந்தெல்லாம் கிளம்பி வந்துட்டேன். அங்கேருந்து அந்த இடம்லாம் சரியக்கூடாதுன்னு சொல்லி வரச்சே திரிதோ அகஸ்தியாசிரமம் இருக்குது, இந்த இடத்துல போகலாமே. இப்படி இந்த இடத்துல எப்படி இப்படிலாம் இருந்துருக்கு தியானம் பண்ணுறதுக்கு. எதுகிரிக்கு போனோம்னா அங்கே ரொம்ப குளிராக இருக்கும், ஆகையால தியானம் பண்ண முடியாது, நம்மளாலாம் தாங்க முடியாது. உள்ளூர் வாசிகளுக்கான அந்த மேல்கோட்டை திருநாராயணபுரம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய எதுகிரி அவளுக்குவானா தாங்கக்கூடியதாக இருக்கும், நமக்கெல்லாம் தாங்கக்கூடியதாக இருக்கவே இருக்காது. ஆகையால நம்மளால் தாங்க முடியாது, அந்த இடம் வானான்னெல்லாம் சொன்ன வரவர். அதனால் தர்க்கன் இப்போ சொல்கிறான் விவேகனை பார்த்து, இந்த இடம் பார்த்தோம்னாக்க சமாதிக்கு ரொம்ப ஏற்ற இடமாக இருந்துருக்கு, தியானம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஏற்ற இடமாக இருக்கும்னு தோன்றது. இல்லை என்னென்ன விசேஷங்கள்னா, ஆபோன்முக்தம் திவதமகிலம் சர்வரீநாதி சீதா. சுவாமி தேசிகன் அங்கங்கே ஒரு ஒரு விருத்தங்களில் ஸ்லோகங்களை சாதிக்கிறார், அந்தந்த இடத்துக்கு ஏற்றதான விருத்தங்கள். இந்த இடத்துல மந்தாக்கிராந்த விருத்தத்தில் சாய்க்கிறார். மந்தாக்கிராந்த விருத்தம்ன்றது இருக்க, சாதாரணமாக ஒரு காமோத்வீபனம்னு சொல்கிறது, நம்ம மனசில் இருக்கக்கூடிய ஆசைகளை கிளப்பி விடுற இடம். அந்த அதை சொல்லக்கூடிய விரத்தம் அது மந்தாக்கிராந்த விரத்தம். இந்த இடத்துல இது சொன்னதுக்கு என்ன காரணம்ன்றத பின்னாடி பார்க்கலாம். தாபோன்முக்தம் திவசமகிலம். இந்த பிராந்தம் எப்படி இருக்கு தெரியுமா? மத்தியானம் முழுக்க வெயிலே கிடையாது. திவசம் அகிலம் தாபோன்முக்தம், வெயிலிருந்து விடுபட்டதாக இருந்துருக்கு. அதனாலேயே ரொம்ப ஒரு குளிர்ச்சியான ஒரு சன்னிவேசம் அழகா இருந்துருக்கு, வெயில் இல்லாத இருந்துருக்கு. மத்தியான வேளை சர்வரி நாதி சீதா, சரி வெயிலே இல்லாத போயிட்டுன்னா கூட வடக்கெல்லாம் குளிர்காலத்தில் இருக்க மாதிரி வெயில் இல்லாத மத்தியான வேளை வெயில் இல்லாத இருக்கும், ராத்திரியில ஒரே குளிரான குளிர் குளிரும், அந்த மாதிரி இருக்கா அப்படின்னா சர்வரி நாத்தி சீதா அப்படின்னு. இரவுலையும் ரொம்ப குளிர்ச்சியெல்லாம் இல்லை, அப்படியே நடுங்கிற குளிர்ச்சியெல்லாம் கிடையாது, எவ்வளவு இருக்கணுமோ திட்டமா நம்மளால தாங்கக்கூடியதாக இருந்துருக்க ஒரு குளிர்ச்சியோடு இருந்துருக்கான். சாகாரூடா ஸ்வயமிவ சுகாஹ தத்துவ வித்யாம் படந்தி. இதுதான் சுவாமி தேசிகன். இது ரெண்டும் எல்லா கவியும் சொல்ற வார்த்தை. இது தாபோன்முக்தம் தேவசமகிலம் சர்வரி நாதி சீதான்னு எல்லா கவியும் சொல்ற வார்த்தைகள். இங்க தான் தேசிகனுடைய ஒரு தனி முத்திரையை போடுறேன். சாகாரூடா ஸ்வயமிக சுகாஹ தத்துவ வித்யாம் படந்தி. அந்த பிரதேசத்துல அகஸ்தியாசிரமம் தானே இது. அகஸ்தியாசிரமத்துல நிறைய மரங்கள்லாம் இருந்துருக்கு. அந்த மரங்கள்லாம் நிறைய கிளிகள்லாம் இருக்கு. அந்த கிளிகள்லாம் இங்க அகஸ்தியர் எத்தனையோ பேருக்கு வேதாந்த காலக்ஷேபம் சொன்னார், அகஸ்தியர் சொன்னார், அகஸ்தியருடைய சிஷ்ய பிரசிஷ்யால்னு சொல்லி எல்லாரும் மூளைக்கு மூளை மூளைக்கு மூளை பார்த்தோம்னா எல்லாரும் வேதாந்தம் தான் படிச்சுட்டு இருக்குவாளா இருந்துருக்கா. இதை கேட்டுருக்கு. இங்க இருக்கிற ஒரு மரத்துல இருக்கிற ஒவ்வொரு கிளியும் இந்த வேதாந்தத்தை கேட்டுட்டே இருக்கும். இதுக்கு யாரு கிளிக்கு மீதி கிளியா இருந்துன்னாக்கா பேசுறதுக்கு பழக்கி வைக்கணும். இந்த கிளிக்கு, இந்த ஆசிரமத்துல இருக்கிற கிளிக்கு பழக்கியே வைக்க வேணாமா, மொத்தம் வேதாந்த பாட்டத்தை சொல்லியிருக்காரு தான். தத்துவ வித்யாம் படந்தி, தத்துவ சிந்தனாதிகாரம் அர்த்த பஞ்சகாதிகாரம்னு சொல்லக்கூடியதாக இருக்கிற வேதாந்த விஷயங்கள். இந்த இடத்துல பார்த்தா இந்த உபனிஷத்துக்களுடைய அர்த்தங்களை சொல்றது, அந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா பிரகதார்மியம் சொல்றது, இங்க சாந்தோக்கியம் சொல்றது, இந்த வேதாந்த விஷயங்களையே கிளிகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கின்றனவா. இதுதான் சுவாமி தேசிகனுடைய ஒரு தனித்துவம். ஒவ்வொரு இடத்துலையும் அவர் சாகாரூடா ஸ்வயமிக சுகாஹ தத்துவ வித்யாம் படந்தி. சரி, இதெல்லாம் கூட பரவாயில்ல, இன்னொரு ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயத்த சொல்றேன். நாமெல்லாம் பார்ப்போம், எப்பேற்பட்ட புனிதமான இடத்துல கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த கோபம் பொறாமை இதெல்லாம் இருந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சில பேரை பார்த்தோம்னாக்கா என்ன காரணம்னே தெரியாது, அவளை பார்த்த உடனேயே நமக்கு ஒரு கோபம் வரும். நாம அப்படி சொல்றதை காட்டில நம்ம பார்த்த உடனேயே சில பேருக்கு கோபம் வரும், நம்ம பார்த்த உடனேயே சில பேருக்கு வெய்யணும்னு தோணும். இதெல்லாம் சகஜமா இருக்கும். பகவத் சந்நிதியில கூட நம்ம போவோம், நமக்கு முன்ன இருக்கிறவர வரைக்கும் சுமூகமா அங்கே இருக்கிறவெல்லாம் கூட்டு சேவை பண்ணி வைப்பா. நம்மளுடைய பாப்ப விசேஷம் நம்ம போகச்சு என்ன ஆகும்னாக்கா, வேலைக்கு வேற வேலை இல்லை, நித்தியம் வந்து நிற்கிறா, உள்ளூர்ல இருந்துன்னு எதனா ஒரு வார்த்தை நமக்கு சிரமம் கொடுக்குற மாதிரி சில வார்த்தைகள் கேட்க வேண்டி வந்தாலும் வந்துடும். இது லோக்கத்தில் இருக்கக்கூடிய நியதி. இதுல யாராலையும் யாரும் மாற்ற முடியாது, ஏன்னு என்னென்னலாம் கேட்க முடியாது. இந்த பரிசுத்தமான ஸ்தலம் இந்த இடம் இருந்துருக்கு. இந்த இடத்துல இருக்கிறவா ஒரு கால் இந்த மாதிரி எதனா இருந்தாள்னாக்கா நமக்கு நாம் என்ன ஆகும்னாக்கா கிட்ட போகச்சு, பெருமாள் சன்னதியில போய் கிட்ட பெருமாள் சேவிக்கச்சு, நம்மளை எதனா புண்படுத்துற மாதிரி யாரானா வார்த்தை சொல்லிட்டாள்னாக்கா அடுத்த நாள் நாம் அந்த வார்த்தையை கேட்டுக்கிறது காட்டிலும் தூரந்தே எவ்வளோ தூரம் பெருமாளை சேவிக்க முடியுமோ அது போகிறோம். அவள் போன்னு சொல்றதுக்கு முன்னையே நாமளே கிளம்பிடுறது, இப்படி எல்லாம் பண்ணிக்கிறது, நம்மள்கிட்ட குறைச்சிக்கிறது, இப்படி பண்றதுன்றது நம்மளுடைய வழக்கம். அந்த மாதிரி இங்க ஒரு மனசுக்கு சிரமம் வந்துடுச்சுன்னா இந்த மாதிரி எல்லாம் தியானம் பண்ற இடத்துல இப்படி எல்லாம் இருந்தா தியானம் பண்ண முடியாது. ஆகையில இந்த இடம் எப்படி இருக்கும்னு தெரியலையேன்னு ஒரு எண்ணம் நமக்கு வரும். அதுக்கு பதில் சொல்றான் தர்க்கன். இந்த இடத்துல சிம்ஹை சார்த்தம் விஹரதி கணஹா சைந்துரஹா சந்தவைரஹா. சிங்கப்பூர் ஞானிகள் இயல்பாகவே ஒன்றுக்கு ஒன்று பகை. ஆனால் இந்த அகஸ்திய ஆசிரமத்தில் இங்கே இருக்கிற யானை குட்டிலாம் சிங்கக்குட்டியோட விளையாடுறதான், யானை பெரிய யானைலாம் சிங்கத்தோட விளையாடி இருக்குதான். அப்போ இயல்பாக தமக்கு இருக்கக்கூடிய பகையெல்லாம் விட்டுட்டு இந்த ஆசிரமத்தில் இருக்கிற எல்லா ஜந்துக்களும் நண்பனாகவே பழகிறதாம். இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேஷம் வேற எங்கேயுமே கிடையாது. இந்த தர்க்கன் வண்டி ஓட்டிட்டு போக தேர் ஓட்டிட்டு போறதுனால இன்னும் எத்தனை இடத்துக்கு தான் ஆயிட்டு போறதுன்றதுக்காக சொல்றானோ என்ன சொல்றானோ தெரியல. நம்ம எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருந்தாதான் இந்த மாதிரி இடத்த நம்ம பார்க்க முடியும். இதுக்கு ஸ்தானம் இந்த இடத்துல தபஸ் பண்ணுறதுக்கு யோகம் பண்ணுறதுக்கு இந்த இடம்தான் சிறந்த இடமா இருக்கும்னு எனக்கு தோன்றது. நம்மளுடைய பாக்கியத்தினால இந்த இடம் கிடைச்சிருக்கு, இதை நீர் கொஞ்சம் பாருமென்னு ராஜாவாக இருக்கிற விவேகனை பார்த்து தர்க்கன் சொல்கிறேன். தாபோன்முக்தம் திவசமகிலம் சர்வரீ நாதி சீதா சாகாரூடா ஸ்வயமிவ சுகாஹ தத்துவ வித்யாம் படந்தி சிம்ஹை சாத்தம் விஹரதி கணஹ சைந்துரசாந்தவீரஹ தன்னஃ புண்யைரிவ பரிணதம் ஸ்தானமேதத் சமாதேஹி அமீச்ச கும்ப சம்பவானுகாமினாம் அன்னேஷாமபி மகர்ஷிணாம் ஆசிரமாஹ. இந்த இடத்துலயே நேர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இங்கெல்லாம் பக்கத்துலாம் நிறைய ஆசிரமங்கள்லாம் இருக்குது. இந்த ஆசிரமங்கள்லாம் கூட பார்த்தோம்னாக்க அந்த மகர்ஷி அகஸ்தியரோட கூட அவரோட பின்தொடர்ந்து செல்பவர்களுடைய மகர்ஷிகளுடைய ஆசிரமங்கள். இந்த ஆசிரமங்களில் எங்கேனா ஒரு இடத்துல இருந்திருந்து கூட நாம் தியானம் பண்ணலாம், இதுக்கு ஏற்ற இடமாக இருக்கும் தோன்றதுன்னு தர்க்கன் விவேகனிடத்தில் இந்த ஸ்தலத்தினுடைய விசேஷத்தை சொல்ற. இஹ பிரசாந்தேஷு நிஜாஸ்ரமேஷு பிராதீத வேதான் பிரதிபன்ன தீக்ஷான் அன்வாசதே வன்னி மதோ யத்ஹம் சாயசஜீவாயத்மதாரஹ. இத்தகைய மகர்ஷிகள்லாம் இன்னும் வாசம் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு காலத்தில் வாசம் பண்ண இடம் என்ன நம்ம ஓடி போகிறோம். இப்போ ஒன்றும் அந்த மாதிரிலாம் இல்லைன்னு இருக்கு. இப்போ சில ஊர்கள்லாம் போனோம்னா இந்த ஊரில் இருந்தவாள்லாம் ஒரு காலத்தில் எத்தனையோ யாகங்கள்லாம் பண்ணியிருக்கான், இந்த யாகம் பண்ணத்துக்கெல்லாம் சம்பளம்லாம் இந்த இருந்துருக்கு அப்படின்னு காண்பிக்கலாம். அந்த காண்பிக்கிறதுன்றதுக்கு அந்த பழைய காலத்து பெருமையை தான் சொல்லிட்டு இருக்கணும். இப்போ யாரும் ஒன்றும் பண்ணுறவா இல்லை, ஒரு பொருளுக்கும் கூட சொல்கிறவா கூட அந்த ஊரில் இல்லாதவாடா கூட இருப்பாள். அப்போது அந்த பெருமையெல்லாம் என்னத்துக்கு பிரயோஜனம்னா இப்போவும் பாருங்கோ இந்த இடத்துல பார்த்தோம்னா நிறைய மகான்கள்லாம் இந்த இடத்துல இருந்துருக்கா. எப்படிப்பட்டவாள்லாம் இருக்கான்னு பார்ப்போம். இஹ பிரசாந்தேஷு நிஜாஸ்ரமேஷு ரொம்ப அமைதியாக இருக்கு. இங்கே இங்கே இருக்கிற ஆசிரமங்கள்லாம் ரொம்ப ஏகாந்தமாக இருந்துருக்கு. இந்த ஆசிரமங்களில் பிராதீத வேதான் பிரதிபன்ன தீக்ஷான்னு முழுசா வேதாத்தியனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தீட்சை, அதாவது யாகம்லாம் பண்ணுறதுக்கு தீட்சை பண்ணிட்டு நித்தியம் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்குவா இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கா. உபாசனம் பண்றா, அக்னிஹோத்திரம் பண்றா, எல்லாம் பண்ணிட்டு இருக்கவாளாக இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கா. அது காட்டுல இன்னும் விசேஷம் ஒண்ணு இருக்கு. அன்வாசதே வன்னி மதோ யதார்ஹம் சாயாஸ்தீவ தர்மதாராஹ. மகர்ஷிகள் மாத்திரமில்ல, மகர்ஷிகளுடைய பத்னிகளும் இருந்துட்டு இருக்காளாம். அந்த மகர்ஷிகளுடைய பத்னிகள்லாம் சஜீவா இவ சாயாகா அப்படின்னு ஒவ்வொரு உருவத்தையும் விட்டு நிழல் தெரியாது. எப்பவும் நம்ம நடந்து போனோம்னா நம்மளோட கூடையே நிழல் வருமா, அந்த மாதிரி மகர்ஷிகளோட கூடையே தர்மதாராக மகர்ஷிகளுடைய தர்ம பத்னிகள்லாம் கூடவே போறாங்க. அந்த நிழலுக்கும் இவாளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. சாயையில உயிர் கிடையாது, சஜீவாக சாயாகான்னு. அந்த சாயைக்கே உயிர் கொடுத்தா யாரா இருக்கும்னா இப்படிப்பட்ட மகர்ஷிகளுடைய தர்மபத்னிகள் தானா. அப்படிப்பட்ட மகர்ஷிகள் தங்கள் தங்களது தர்மபத்னிகளோட இந்த இடத்துல வாசம் பண்ணிட்டு இருக்கா. அன்வாசத்தை வன்னிமதகம் அப்படின்னு அக்னின்றது உபாசனம் எல்லாம் பண்ணணும், இந்த மாதிரி அக்னிஹோத்திரம் பண்ணணும், யாகம் பண்ணணும்னா மனைவி இல்லைன்னா பண்ண முடியாது. அக்னின்றது ரெண்டு பேருடைய இது, கல்யாணம் பண்ணிக்கிச்சேயே ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் அக்னி வருது, ஒத்த ரெண்டு மாத்திரம் வராது. ஆகையில் ரெண்டு பேருமா இருக்கக்கூடிய அந்த அக்னியை பரிச்சரிய பண்ணிட்டு அந்த மகர்ஷிகளுடைய எண்ணத்திற்கு ஏற்ப பரிச்சரிய பண்ணிட்டு இருக்காங்க. நாவல் பாக்கத்தில் அக்னிஹோத்திர சுவாமி எழுந்தரில் இருந்த நான் சின்ன வயசில் சேவிச்சிருக்கேன், நல்லாவே சேவிச்சிருக்கேன். அவருடைய அனுஷ்டானங்கள்லையும் சில சிலது ரொம்ப தெரிஞ்சுக்க தெரியாட்டா கூட அந்த வயசுல என்ன தெரிஞ்சுக்க முடியுமோ அதை தெரிஞ்சுட்டு இருக்கு. சுவாமி தினமும் காத்தால 4 மணிக்கெல்லாம் எழுந்து தீர்த்தமாட போயிடுவேன். உதயத்துக்குள்ள அக்னிஹோத்திரம் பண்ணணும். ஆகையில அந்த உதயத்துக்குள்ள அக்னிஹோத்திரம் பண்ணிடுவேன். அக்னிஹோத்திரம் பண்ணி சூரியோதயத்துக்கு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருப்பேன். அதே மாதிரி சாயங்காலத்துல அந்த ஆசமனம் ஆன உடனே பண்ணணும். இந்த சந்தியாவந்தனத்துக்கு சமயம் சரியா இப்போ இன்னைக்கு எத்தனை மணிக்கு அஸ்தமனம்ன்றது பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பான். அது என்ன சமயம்ன்றத பிரதீட்சிச்சுட்டு அதையே எதிர்பார்த்துட்டு 6 ஆயிட்டா, 6:05 ஆயிட்டா, 6:10 ஆயிட்டா, 6:20க்கு அஸ்தமனம்னாக்கா என்ன மணி ஆச்சுன்னு அங்கே இருக்கிறவாளெல்லாம் கேட்டுட்டு இருப்பேன். மணி ஆயிட்டா சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு அப்படின்னுட்டு உபசாரம் பண்ணுறதுக்கு சமயத்து ஏன்னா உடனே அக்னிஹோத்திரம் பண்ணுறதுக்கு போனோம். அதுக்காக இப்படி அனுஷ்டானம் பண்ணிருந்த மகான், அந்த மகானுடைய தேவிகள் இந்த அக்னிஹோத்திரம் பண்றதுக்கு என்னென்ன சகாயம் பண்ணுமோ அத்தனை சகாயமும் பண்ணுவோம். ஒரு வைதிக காரியம் ஒரு ஆத்துல பண்ணணும்னாக்க அங்க பத்னியினுடைய சகாயம் இல்லைன்னாக்க எந்த பத்தாதாலையும் வைதிக காரியத்தை செவ்வனே செய்ய முடியும்னு தோணலை எனக்கு. எல்லா வைதிகளுக்கும் அவளுடைய தர்ம பத்னிகள் தான் இவ வைதிகத்துல நிலை பெற காரணமாக இருந்துருக்கான்னா இது அதிசயோக்தி இல்லை, இது உண்மையான ஒரு விஷயம். ஒன்றும் ஒரு சின்ன விஷயம், நாம பெருமாள் திருவாராதனம் பண்ணணும்னு நினைச்சோமானா கூட அந்த பெருமாள் சன்னதியை தொடச்சி கோலம் போட்டு இது எல்லாம் அவ பண்ணாதான் நாம மேல பண்ண முடியும். நமக்கு அனுகுணமா இருந்து அண்ணாள்னாக்கா யார் இருக்கானோ அந்த இடத்துல தான் வைதிக காரியம்ன்றது இருக்க திறம்பட செய்ய முடியும், சிறப்பாக செய்ய முடியும். அதெல்லாம் தான் நடக்கும். இதுல எதனா ஒரு அம்சத்துல குறை வந்ததுன்னா கூட ஏதோ ஒரு பிரகாரம் சரி ஏதோ 2 வீட்டில் வச்சு ஆராதனை பண்ணிட்டு போறோம் அப்படின்ற மாதிரி ஏதோ பண்ணிட்டு போறதுன்றது இருக்குமே தவிர ஒரு நிறைவுன்றது நமக்கு ஏற்படாது. ஆகையில நாம ஒரு நிறைவோட வைதிக காரியம் பண்ணணும்னாக்க அந்த விஷயத்துல அவரவர்களுடைய தர்ம பத்னிகள் அவளுடைய ஒரு அனுகுணமாக நடந்துக்கிறது. அதனால தான் நம்ம நிறைவோட எந்த ஒரு வைதிக காரியத்தையும் பண்ண முடியும். அவ கணக்கு நமக்கு ஏற்ற மாதிரி ஒத்த முறையில் நடந்துக்கலன்னாக்க நம்மளால எந்த வைதிக காரியத்தையும் பண்ண முடியாது. இங்க இருக்கிற மகர்ஷி அந்த சுவாமிக்கு சுவாமி தேவிகள் என்ன பண்ணுவான்னா இந்த அக்னி எப்பவும் தாரியமா இருக்கணும், அணையாத வச்சுன்னு இருக்கணும். நம்ம மாதிரி உபாசனம் மாதிரி அன்னன்னைக்கு மூட்டிக்கிறதெல்லாம் கிடையாது. ஒரே அக்னி அப்படியே தொடர்ந்து அணையாத வச்சுட்டு இருக்கணும். அதுக்காக இந்த தவிடு, நெல், உமி, தவிடு இதெல்லாம் சேகரிச்சு வச்சுக்கிறது. தானே மாட்டு சாணத்தை, பசு சாணத்தை கொண்டு உண்டை முட்டைன்னு சொல்லுவா, வரட்டின்னு சொல்லுவா, அதை உண்டையாக்கி அதை பண்ணி வச்சோம்னாக்கா அது அப்படியே அதுலயே அந்த தணல் அப்படியே இருந்துட்டு இருக்கும், அணையாது இருக்கும். ஒரே கணத்துல அந்த இடிக்கையில எடுத்து போட்டு உடனே சாயங்காலம் உபாசனம் பண்றதுக்கு, அதாவது அக்னிஹோத்திரம் பண்றதுக்கு சௌகரியமா இருக்கும். இப்படி இந்த அக்னிஹோத்திரம் பண்றதுக்கு என்னென்ன வஸ்துக்களோ அத்தனை வஸ்துக்களையும் சேகரிச்சு சுவாமிக்கு முழுக்க முழுக்க சகாயமா இருந்துருப்பான் சுவாமியினுடைய தேவிகள். அந்த இது எதை தெரியும், அவள்லாம் தான் மகர்ஷிகள். மகர்ஷிகள்னாக்கா யாரோ ஒருத்தர் நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவள் தான் மகர்ஷிகள். இங்க இருக்கிற மகர்ஷிகள்லாம் அப்படிதான் இருந்துட்டு இருக்காளா? அந்த மகர்ஷிகள் எல்லாரும் மனைவிமார்களோட இருந்திருக்கா? மகர்ஷிகளுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கிறவாளாக இருந்திருக்கவா? அவளுடைய வைதிக காரியத்துக்கு உறுதுணையாக இருந்து கொண்டு மகர்ஷிகளால தங்களுடைய வைதிக காரியங்களை செவ்வனே செய்யும்படியாக அவா செய்கிறார்கள். அப்படி தன்னுடைய நிழலே உயிர்ப்பித்த மாதிரி அவரை விட்டு எப்பவும், என்ன மனைவி இல்லைன்னாக்கா வைதிக காரியம் பண்ண முடியாது, ஒரு சமயத்திலையும் பிரியாதவர்களாக இருந்துருக்கான்னு அங்க இருக்கிற மகர்ஷிகள் மகர்ஷிகளுடைய பத்னிகள் இவருடைய பெருமையை இந்த இடத்துல சொல்றார். இஹ பிரசாந்தேஷு நிஜாஸ்ரமேஷு பிராதீத வேதம் பிரதிபன்ன தீக்ஷாமி அன்வாசதே பந்திமதோ யதம் ఛాయాస్త జీవా ఇవ ధర్మధారాః. விவேகன் பார்க்குற வாஸ்தவம்தான், இந்த இடம் ரொம்ப ஏகாந்தமாக இருந்துருக்கு. இங்கெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப குளிரும் இல்லை, ரொம்ப வெயிலும் இல்லை, நல்லா இருக்குது, நிறைய மரங்கள்லாம் சூழ்ந்துருக்கு, ரொம்ப கம்பீரமாக இருக்குது, ரொம்ப அமைதியாக இருந்துருக்கு. அண்ணாண்ட பக்கம் பார்த்தோம்னா மகர்ஷிகள்லாம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தோம்னா அங்கங்கே ஒரு குட்டி குட்டியாக ஒரு பர்ணசாலையை போட்டுட்டு அந்த பர்ணசாலையில் அந்த மகர்ஷிகள்லாம் தேவிகளோட கூட சேர்ந்து அக்னிஹோத்திரம்லாம் பண்ணிட்டு இருக்கா. அந்த புகையெல்லாம் வருது, அந்த ஆஜ்யாகத்தி பண்ணதுனால வரக்கூடிய வாசனையே தனி வாசனை. இதெல்லாம் பார்த்தா ரொம்ப நன்னா தான் இருக்குது. சரி, இங்கே கூட இருந்துடலாமோ இன்னொன்று தோன்றுறது. இருந்தாலும் இன்னும் ஒரு சுற்றி சுற்றி பார்க்குறேன், அந்த இடம் மொத்தத்தையும் பார்க்குறேன். பார்த்த உடனே ஐயோ அப்படின்னு இது இவ்வளோ பெரிய புனிதமான ஸ்தலத்தை பார்த்துட்டு இந்த தலத்தை பார்த்துட்டு ஐயோன்னு சொல்லுவானேன்னு ஒரு சந்தேகம் வருது. அதுக்கு விவேகம் சொல்ற வார்த்தம் ஏலாலிங்கித சந்தனாவன புவோ முக்தா பிரசூதி நதி தாம்பூலி பரிணத்த பூகபடனி கச்சோப கண்டஸ்தனி காலே தட்சிண மாருதா விதததே காமாக்னி சந்துக்ஷணம் குஜ்ஜான்யத்ர ச புஞ்சதே யுவதிபிஹி ஸ்வர்லோக ஸ்ருங்காரிணஹ. சுத்தி சுத்தி பார்க்குறாங்க. பார்த்த பிற்பாடு இந்த சன்னிவேஷம் எப்படி இருக்குன்னு இவன் திருஷ்டியில், விவேகனுடைய திருஷ்டியில் எப்படி இருக்குன்னு பார்க்குறான். இங்கேயும் நிறைய ஒரு பர்ணசாலை மாதிரி நிறைய இருக்கான். இந்த பர்ணசாலை எல்லாம் பார்த்தோன்னே அதையும் பார்த்துட்டு இருக்க, அதையும் இங்கேயும் பார்க்குற மகர்ஷிகள்லாம் வாசம் பண்ணுற பர்ணசாலை. அது தவிர பர்ணசாலை குட்டீரமாகவும் நிறைய இருந்துருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்த உடனே விவேகனுடைய ஒரு எண்ணம் ஏற்படும். அங்கே இருக்கிற மரத்துங்கள்லாம் பார்க்குறாங்க. ஏலா லிங்கித சந்தனா வனபுவா, நிறைய மரம்லாம் இருக்கு. இந்த மரங்கள்லாம் எப்படி இருக்குன்னா சந்தன மரமாக இருக்கும், கம்முன்னு வாசனை அடிக்குது. அந்த சந்தன மரத்துல ஏலக்காய் கொடி, செடியில கொடியில ரெண்டுலையும் இருக்கும் போல இருக்கு ஏலக்காய். இந்த ஏலக்காய் கொடியும் அதுல சுத்திண்டு இருக்கான். அந்த ஏலக்காய் வாசனை சந்தன வாசனை இது ரெண்டும் அப்படியே ரொம்ப ரொம்ப அழகா இருந்துருக்கு, ரம்யமா இருந்துருக்கு. முக்தா பிரசூதி நதி, அவங்க பெரிய பெரிய வெள்ளம்லாம் போல, மிக திட்டமான ஒரு ஆறு போறது. அப்படியே முத்து முத்தா அப்படியே அந்த ஆறுல போறது இருக்க, இது மலை பிராந்தமா இருக்கிறதுனால நதி ஜலம் மேல எகிரி குதிச்சுட்டு கீழே மேலுமா போயிட்டே இருக்கு. பள்ளத்துலயும் மேடுலையும் இறங்கி போனாக்கா அது என்ன ஆகுது, இந்த ஜலம் தரிக்கிறது. தரிச்சாக்கா அந்த இடத்துலாம் அப்படியே முத்து முத்தா முத்து முத்தா இருந்துட்டு இருக்கான். அது அப்படியே தெளிந்த நீரோட ரொம்ப ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கான். தாம்பூலி பரிணத்த பூக படலி, வெத்தலை கொடியில தான் இருக்கும். இந்த வெத்தலை கொடியெல்லாம் பாக்கு மரத்துல இருக்கும். பாக்கு மரத்தை சுற்றிண்டு இருந்தான் வெத்தலை கொடி. இந்த பாக்கு மரம்னா இந்த மலை பிரதேசத்துல தான் இருக்கும் சாதாரணமா. அதாவது நிறைய ஜலம், குளிர் பிரதேசம், அந்த மாதிரி இடங்கள்ல நிறைய ஜலம்லாம் இருக்கிற இடத்துல தான் பாக்கு எல்லாம் விளையும். ஏலக்காய், பாக்கு இதெல்லாம் விளையிற இடமே அந்த மாதிரி இடம்தான். பாக்கு மரம் பார்த்தோன்னா அப்படியே ஒரு ரொம்ப உயரமாக இருக்கும் பாக்கு மரம். ஆனால் அதனுடைய அந்த தண்டெல்லாம் இருக்க மெல்லிசா இருந்துருக்கும். அந்த உயரமா இருக்கிற பாக்கு மரத்து மேல ஏறி அந்த பாக்கை பொறிக்கணும். அது இவன் மேலே ஏறச்சையே பார்த்தோம்னாக்கா தென்னை மரத்தில் ஏறதெல்லாம் தென்னை மரம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், ஏறினா ஒன்றும் ஆகிடாது. இந்த பாக்கு மரம் அப்படியே ஆடும், இப்படியும் அப்படியும் ஆடும். இந்த ஏறி போய் உச்சங்களில் போய் அந்த பாக்கு பொறிக்கணும். அவன் பாக்கு பொறிக்கிறதே ஒரு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துருக்கும். அந்த பாலையிலேருந்து ஒரு பாலை விடும், அந்த பாலையிலேருந்து பொறிக்கிறது. இந்த பாக்கு மரம் ஒன்றுக்கு ஒன்று கிட்ட கிட்ட இருக்கும், ரொம்ப தூரத்தில் இருக்காது, ஓரளவு ஓரளவு இடைவெளியோடு இருந்துருக்கும். இந்த பாக்கு மரத்தில் ஏறுறவாள்லாம் ஒரு பாக்கு மரத்தில் ஏறிட்டு அதை இப்படி இப்படி ஆட்டுவா. ஆட்டினால்னா அது பக்கத்து பாக்கு மரத்துட்டு போகும். அந்த குரங்குகள் தாவற மாதிரி அடுத்த பாக்கு மரத்துக்கு அப்படியே தாவிடுவான். ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயம் இது. பார்த்தோம்னாலே நமக்கே பயமா இருந்துருக்கும், அவளுக்கு ரொம்ப சகஜமா இருந்துருக்கும். அந்த இடத்துல நிறைய பாக்கு மரம் இருக்கு. பாக்கு மரத்தெல்லாம் ஏலக்கொடியோடு சேர்த்து பார்க்கறதுக்கு ரொம்ப ரமணீயமா இருந்துருக்கு. கச்சோப கண்டஸ்தலி, அந்த இடத்துல நதி நல்ல ஈரமா இருந்துருக்கு. நிறைய தீர்த்தங்கள்லாம் நிறைய இருக்கு. கிட்ட கிட்ட அங்கங்க ஒரு சனம் இருந்துருக்கு, தீர்த்தங்கள்லாம் இருந்துருக்கு இந்த இடங்கள். இது எல்லாத்தோட கூட சேர்ந்ததாக தாலே தட்சிணமாருதா விதததே, தென்றல் காத்து வேற வீசம். தட்சிணமாருத்தன்றது தென்னல் காத்து. இந்த தென்னல் காத்து எந்த சமயத்துல எப்படி வீசணுமோ எப்படி வீசுறது. இது எல்லாத்தையும் பார்த்தோம்னா காமாக்னி சந்தூக்ஷணம், இது மொத்தம் பார்த்தா என்ன வரும்னாக்க, நமக்கு தபஸ் பண்ணணும்ன்ற எண்ணத்தை காட்டிலும் எங்க அவரவர்கள் தங்கள் தங்கள் மனைவிமார்களோட சந்தோஷத்தை சிங்காரத்தை அனுபவிக்கணும்ன்ற எண்ணம் தான் தோணும் போல இருக்கு இந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா. இப்படிலாம் சொல்லிட்டே இங்க மகர்ஷிகள்லாம் இருந்துட்டு இருக்காள், அவள்லாம் இருந்துட்டு இருக்கச்சு. நாம மாத்திரம் இருக்க முடியாதான்னா நாமளும் தான் தபஸ் பண்ணினா போச்சு, மகர்ஷிகள் மாதிரி நாமளும் தபஸ் பண்ணலாமே அப்படின்னா. குஞ்சான்யத்ர புஞ்சதே அத்ரஜ புஞ்சதே யுவதிபிஹி ஸ்வர்லோக ஸ்ருங்காரிணஹ. இங்க குட்டி குட்டியா புதர்ல நிறைய பர்ணசாலை எல்லாம் இருந்துட்டு இருக்கான். அந்த பர்ணசாலையில சொர்க்கலோகத்துல இருக்கிற தேவதைகள்லாம் அப்சரசுகளோட கூட இந்த இடத்துல வந்து சந்தோஷத்தை அடைஞ்சுட்டு இருக்காளாம். அது வேற இந்த பக்கம்லாம் இருந்துட்டு இருக்கான். இது மொத்தத்தையும் பார்த்தோம்னாக்கா காமோத்வீபனும் நமக்கு அப்படியே கொழுந்து விட்டு எரியிற மாதிரி இருந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல போய் எங்கேருந்து தபஸ் பண்றதுன்னா, மகர்ஷிகள் தபஸ் பண்ணான்னா அவா விஷயம் வேற. நாமெல்லாம் சாதாரண மனுஷன், நாமெல்லாம் அந்தந்த தேசத்துக்கு தகுந்த மாதிரி நம்மள மாத்திட்டு போயிடுவோம். நல்லவாளோட சேர்ந்து நல்ல இடமா இருந்து ஒரு நல்லவாளோட சேர்க்கை ஏற்பட்டதுன்னாக்க அப்போ சத்விஷயத்தை பார்க்க போறோம், சத்விஷயத்தை கேட்க போறோம், கோவிலுக்கு போக போறோம், பெருமாள் சேவைக்கு போறோம், காவேரியில போய் சிக்காமாட போறோம், இதெல்லாம் பண்ண போறோம். வேற சில பேரோட சேர்க்கை இருந்ததுன்னாக்க அந்த சேர்க்கை எப்படி இருக்குமோ, டிவி பார்க்க போறோம், சினிமா பார்க்க போறோம், இது என்ன பண்ண போறாங்களோ அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்க போறோம். ஒரு சின்ன குழந்தை இருக்கு, கர்நாடக மியூசிக்கு நல்ல ஒரு பாட்டு, பெருமாள் பகவத்பரமான ஒரு பாட்டு அது கேட்டதுன்னாக்க அது மெய்மறந்து கேட்டுன்னு இருக்குது குழந்தை. அதையும் தான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. இந்த குழந்தையே பெரிய டமால் டெமில் அடிக்கிற மாதிரி ஓசை கேட்குற மாதிரி ஒரு மேற்கத்திய இசை நடுவில் கொண்டு நிறுத்தினாக்கா இதுவும் அதை கேட்ட உடனே இதுவும் கூத்தாடுறது. அதில் இதுக்குன்னு ஒரு சுதந்திரமான மனசு இல்லை. அதுக்கு எதை கேட்குறோமோ எந்த இடத்துல இருக்குமோ அப்படிதான் இருக்கு. இந்த மாதிரி சன்னிவேசங்கள்ல நாம பார்த்தோம்னா நம்ம புத்தி மொத்தத்தையும் புலன் மொத்தத்தையும் அடக்கி மகர்ஷிகள் மாதிரி இருக்கிறவா நாம இல்லை. இது சமீபத்தில், அதாவது ஒரு 2-3-4 வருஷம் முன்ன ஆஃபீஸ் நிமித்தமா ஊட்டிக்கு ஒரு வாட்டி போயிருந்தேன், கொடைக்கானலுக்கு ஒரு வாட்டி, ஊட்டிக்கு ஒரு வாட்டி போயிருந்தேன். அந்த ரெண்டு இடத்துலையும் ரொம்ப சிரமம். முதல் நாள் காத்தால போயிட்டு மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் ஒரு ஆகாரமும் கிடையாது. ஏதோ அங்கே கிடைக்கிற பழங்காய்கள் தான். அங்கங்கே அருவிகளில் சில ஜலம் கொட்டிட்டு அந்த ஜலத்தை கொண்டு அந்த இடத்துல போய் அருவியில் போய் இது போய் தீர்த்தாமடி, யாருக்கும் தெரியாத காலங்காத்தாலே போய் கொஞ்ச நாள் வாக்கிங் போயிட்டு வரேன்னு எஸ்டியோ சொல்லி அங்கே போய் தீர்த்தாமாடிட்டு சந்தியாவந்தன் அதிகெல்லாம் பண்ணிட்டு அதோட வந்தாச்சு. 2 நாள் கழிச்சு 3-ஆம் நாள் ஆத்துக்கொண்டு தான் சாதம். ஏதோ உத்தியோக நிர்பந்தம் அந்த மாதிரி போனோம். அங்கே போனோம்னாக்க இதுக்கு காட்டேஜ்னு பேர் வச்சிருக்கா. எந்தெந்த அந்தந்த இடத்துல ஒரு ரமணீயமான ஸ்தலங்கள் எல்லாம் பார்த்தோம்னா குட்டி குட்டியா ஒரு பர்ணசாலை, அங்கங்க பார்த்தோம்னா ரெண்டு பேர் இவெல்லாம் வந்து ஒரு அவளுடைய ஒரு காலத்தை கழிக்கிறதுக்காக வந்திருக்கா. நல்லபடியா சந்தோஷமா காலத்தை கழிக்கணும்னு அந்த சந்தோஷம்ன்றது என்னன்னா அவ மனசுல எது சந்தோஷம் நினைச்சுட்டு இருக்காளோ அந்த சந்தோஷத்தை கழிக்கணும்னு இருக்கா. அதுதான் இந்த இடத்துல சொல்ற. அதுக்காக தான் இந்த இடத்துல மந்தா கிராந்தம், அதாவது மந்தா கிராந்தா விருத்தத்தை சொன்ன. அந்த இடம் எப்படி இருக்குன்னா தாபோன் முக்தமாக இருந்துருக்கு. மத்தியான வெள்ளம் இல்லை, ரொம்ப நல்லா இருந்துருக்கு. ராத்திரியிலையும் ரொம்ப குளிர் இல்லை. நான் போன காலத்துல ஒன்றும் குளிர் இல்லை. அங்கே நிறைய மரம் செடி கொடிகள்லாம் இருந்துருக்கு. அங்கெல்லாம் பட்சிகள்லாம் நிறைய சப்திச்சுன்னு இருக்கு. இப்படிலாம் இருந்ததுன்னாக்கா இந்த இடத்துல பார்த்தோன்னா அங்கெல்லாம் ஓரத்துல அருவியெல்லாம் கொட்டின்னு இருக்குது. அங்கங்க சில சில இடங்கள்ல அந்த சீசன்ல போச்சு அருவியெல்லாம் கொட்டின்னு இருக்கு. இதெல்லாம் மன பெரிய சந்தோஷமா தான் இருந்துருக்கு. இப்போ இதனால வந்து இவ எல்லாரும் கல்யாணம் ஆன தம்பதிகள்லாம் இங்கே நிறைய பேர் வந்து அந்த இடத்துல சந்தோஷமா இருந்துட்டு போறவாளா வந்துட்டு இருக்கா. அதுக்காக ஏற்பட்ட இடம் மாதிரியே அந்த இடம்லாம் ஏற்பட்டிருக்கு. அந்த இடத்துல போய் தபஸ் பண்ணணும்னு சொன்னாக்கா எங்கேருந்து நம்ம மனசு வரும்? இவளை வேடிக்கை பார்த்துட்டே நம்ம போதும்னா போயிடுமே, ஆகையெல்லாம் நமக்கு இது வேண்டாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டான் விவேகன். ஏலாலிங்கித சந்தனாவன புவோ முக்தா பிரசூதி நதி பாம்பூலி பரிணத்த பூகபடலி கச்சோப கண்டஸ்தனி காலே தட்சிணமாருதம் விதததே காமஹாக்னிதம் துக்ஷணம் உப்ஜான்யத்ர ச புஞ்சதே யுவதிபிஹி ஸ்வர்லோக ஸ்ருங்காஹரிணஹ. அதஹ மனுஷ்ய போக்யமிதம் பௌமம் த்ரிவிஷ்டத்வம். இது என்ன இடம் தெரியுமா? இதுதான் சொர்க்கம். இது தேவதைகள் மாத்திரம் அனுபவிக்கிற இடம் சொர்க்கம்னு சொல்லி சொல்றோம். மனுஷால் அனுபவிக்கக்கூடிய இடம், மனுஷாளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடம் சொர்க்கமா இருக்கு திகழ்கிறது இந்த இடம். ஆகையால மனுஷ போக்கியம் இதம் பௌமம் திரிவிஷ்டப்பம் அத்திர தெய்வம் மனோகரதரே மன்மத கதா பராங்முகா மகர்ஷயா சரந்தீதி ஆச்சரியமேதது அப்படின்னா இந்த இடத்துல மன்மத கதா பராங்முகா அப்படின்னா தாம வலையில விழாதவர்களாக இருந்திருக்கிற மகர்ஷிகள்லாம் சஞ்சரிக்கிறார்கள்னு சொன்னோம்னா இது ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். அந்த மகர்ஷிகளுடைய புலநடக்கத்தை நம்ம எல்லாரும் கொண்டாடணும். அயல்தான் அவெல்லாம் மகர்ஷிகளாக இருந்துருக்கா. ஆச்சரியம் எடுத்து வயம் புனக நாமெல்லாம் எப்படிப்பட்டவர்னா அந்நிதானஸ்பதம் அன்வேஷையேமா அப்படின்னா சரிப்பா நமக்கெல்லாம் அந்த மாதிரி மகர்ஷிகள் மாதிரி எல்லாம் நம்மளால இருக்க முடியாது. இங்க வந்தோம்னா நம்மளுடைய புத்தி பேதலிச்சு போயிடும். இந்த மாதிரி பைத்தியக்கார நாட்டம் வேடிக்கை பார்த்துட்டு இப்படி நம்மளுடைய தியானத்திலேயே கெட்டு போயிடும். பகவத் தியானத்துக்கு ஏற்ற இடமா எனக்கு இது தோணலை. சரி வேற இடம் எதனா இருந்தா சொல்லுப்பா, அந்த இடத்துக்கு போகலாம் என்ன விவேகன் இந்த இடத்தையும் தள்ளிட்டான். அப்புறமா தர்க்கன் பார்க்குறான், என்னடா இது எப்போ சொன்னாலும் எதனா ஒரு அந்த இடத்துக்கும் ஒரு தோஷம் சொல்லிட்டு வரா. இதை காட்டிலும் எப்படி ஏகாந்தமான இடம் கிடைக்கும்? என்னமா இருக்கு இந்த இடத்துல, இந்த தேசத்துல பார்த்தோம்னாக்கா அந்த வாத்தாவரணமும் ரொம்ப நல்லா இருக்கு. ஜலங்கள்லாம் பக்கத்துல சமீபத்துல தீர்த்த வசதியும் இருக்கு. வெயிலும் இல்லை, குளிரும் இல்லை, மழையும் இல்லை, திட்டமா இருந்துருக்கு. இந்த இடத்துல போய் இப்படி வானான்னு சொல்லிட்டாரு, என்ன பண்றது? சரி தேரோட்டி எங்க எல்லாம் ஓட்ட சொல்லணுமோ அங்கெல்லாம் போயின்னு தானே இருக்கணும். சரி இன்னொரு இடம் காண்பிக்கிறேன், இதை பாரு அப்படின்னு சொல்லி சொல்றானா. ஆலட்சதாமயம் அதூரா தேவன். இங்கேருந்தே பாருங்க, இங்க கிட்ட போய் பாக்குறது அப்புறம் இருக்கட்டும், இங்கேருந்தே பாருங்கோ அப்படின்னு உள்ள இருக்கிற தர்க்கனை பார்த்து சொல்லி சொல்ற. நலசேத்து சந்தர்சனோத்சுக முனிஜன கதாங்கத விபவதாண்டவித வைபவா பாண்டிய தேசகா அத்திரக. இங்கேருந்து பாருங்க, இந்த பாண்டிய தேசம் தெரியுது. இந்த பாண்டிய தேசத்தை பார்த்துக்கணும். இந்த பாண்டிய தேசத்தை குறிக்கிச்சு முக்கியமா என்ன சொல்றேன்னா நலசேது சந்தர்சனோத்சுக முனிஜன கதாகத விபவம். அங்க திருவணைன்னே சொல்றது, சேத்துவ திருப்பல்லாணின்னு சொல்லி சொல்றதுக்கு திருவணைன்னே சொல்ற வழக்கம் பரிபாஷையில. திருவணைக்கு போய் அந்த சேத்துவ ஒரு வாட்டி பார்த்தாலே போருமா, சக்கல பாபங்களும் போயிடும் சொல்லிருக்கு. தயா சதகத்துல சொல்லச்சு ராமாவதாரம் பண்ண ஒவ்வொரு அவதாரத்துக்கு பெருமாள் வந்து சீனிவாசன தயாதேவி தான் ஒவ்வொரு அவதாரமும் பண்ண வைக்கிறான்னு சொல்லி சொல்ற. ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொரு விசேஷம். அந்த மாதிரி விசேஷத்தை சொல்லச்சு ராமாவதாரத்துக்கு என்ன விசேஷத்துக்கு பண்ணா அப்படின்னா கிருபே கிருத ஜகத்ஹிதே கிருபண ஜந்து சிந்தாமணே ரமா சஹச்சரம் க்ஷிதௌ ரகுதரீண யந்த்யாத்வயா வியபஜ்யத சரித்பதிஹி சகிருதவேட்சணாத் தட்சணாதி பிரகிருஷ்ட பகுபாதக பிரசமஹேதுனா சேதுனா. தயாதேவி பெருமாள் சீனிவாசன ராமனா அவதாரம் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா ஒரே ஒரு காரணம் தானா, இந்த சேதுபந்தனம் பண்றதுக்காக தானா. கிருபே கிருத ஜகத்ஹிதே கிருபணஜந்து சிந்தாமணே அப்படின்னு கிருபே அப்படின்னு சொல்லி அந்த தயாதேவியை பார்த்து சொல்ற கதற சுவாமி தேசிகன் அங்க. ரகுதரீண யந்தியாத்வயா ரமா சஹச்சரம் க்ஷிதௌ ரகுதரீண யந்தியாத்வயான். இந்த பூமியில ராமனாக அவதாரம் பண்ண வச்சனி எதுக்காக தெரியுமா? வியபஜ்யத சரித்பதிஹி சகிருத் அவேட்சணாத் தட்சணாத். இந்த சேது பந்தனம் பண்றதுக்கோசரம் நல சேத்து பண்றதுன்னு. நல சேத்துன்னா இந்த சேத்துவை கட்டினது விஸ்வகர்மாவனுடைய பிள்ளை நலம், ஆகையால நல சேத்துன்னு பேர் இருக்கு. இந்த சேத்துவை கட்டுறதுக்கு அந்த சேத்து பந்தனத்துக்காக தான் அந்த சீனிவாசன ராமனாக அவதாரம் பண்ணனு. அப்படின்னா சேத்துல விசேஷம் அப்படின்னா சகிருதவேக்ஷணாத்து தக்ஷணாத்து பிரகிருஷ்ட பகுபாதக பிரசமஹேதுனா சேதுனான்னு. இந்த சேத்துவை ஒருவாட்டி பார்த்தா போருமா, சகிருதவேக்ஷணாத்துன்னு எப்ப பார்த்தாலும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, ஒரே ஒருவாட்டி பார்த்தாலே போருமா. அப்புறமா பார்த்தாலே போறோம்னா போய் தீட்டாமன்னாக்கா எவ்வளவு புண்ணியன்றதை அடுத்தது பார்த்துக்கோங்க. சரி இப்ப போய் பார்த்துட்டு வந்தா நம்மளுடைய பாப்பெல்லாம் அப்புறம் எப்பயோ காலகட்டமா போகுமோ என்னமோ. தட்சணாத்துன்னு அடுத்த க்ஷணத்திலேயே நம்மளுடைய பாப்பெல்லாம் போயிடுமா. ஏதோ கொஞ்ச நஞ்சமா பாப்பம் பண்ணியிருந்தாங்கனாக்கா அதெல்லாம் போகும். நாம பண்ணிருக்கிற பாப்பமா நிறைய பாப்பம் காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பாப்பம் தான் பண்ணிட்டு இருக்கோம். இது எப்படா போகும்னு நமக்கு அவாவாளுக்கு ஒரு மனசாட்சி ஒன்று இருக்கும் இல்லையோ, அதுல வரும் பிரகிருஷ்ட பகுபாதக பிரசமஹேதுனா சேதுனா. கொஞ்ச நஞ்சம் இல்லை, நிறைய எவ்வளவு பாப்பம் பண்ணியிருந்தேன்னா அத்தனை பாப்பமும் அந்த சேத்துவில போய் தீட்டா மட்டும் வந்து. ஏன்னா சேத்துவை பார்த்தையானாலே, அதுவும் ஒரே ஒரு வாட்டி பார்த்தையானாலே போறோம், எல்லாம் போயிடும்னு சொல்லி சொல்ற. இப்ப அவ்வளவு பாவனத்தும் பரிசுத்தமாகதாக இருக்கக்கூடியதான அந்த சேத்துவுக்கு எல்லாம் பெரியோர்களும் போய் திருவணையில போய் தீட்டா மாடிட்டு வருதுன்றது வழக்கம் வச்சிருக்கு. இன்னும் மகான்கள்லாம் பரசமர்ப்பணம் பண்றதுக்கு முன்ன ஏன்னா ஆச்சாரியாலாம் சிஷ்ய பாப்பம் குரோரப்பின்னு சொல்லிட்டு சிஷ்யாளுடைய பாப்பத்தெல்லாம் அவ வாங்கிக்கிறா. அவ்வளவு கருணையோட நம்மளிடத்துல ஒரு அனுகிரகம் பண்ணணுன்ற எண்ணத்தோட இந்த காரியத்தை நமக்கு பரநியாசத்தை பண்ணி வைக்கிறா. பாவம் அவள்லாம் சொல்லுவா, பெரியவாள்லாம் சொல்ற வழக்கம் யாரா பரநியாசம் பண்ணிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணாள்னாக்க ஒரு வாட்டி சேத்துக்கு போயிட்டு வந்துருங்கோ, திருவணைக்கு போய் தீர்த்தமாடிட்டு வந்துருங்கோ, அப்புறமா பரநியாசம் பண்ணிக்கலாம்னா. அந்த கணம் வரைக்கும் பண்ணின பாப்பங்கள்லாம் அந்த திருவணையில தீர்த்தமாடினா போயிடுமா. இது ஐகிகமான பலம், ஆமுஷ்மிகமான பலம், எல்லா பலனையும் கொடுக்க வல்லது. பெரியவாள்லாம் சொல்லுவா, யாருக்கான புத்திர சந்ததி இல்லாத இருந்துன்னாக்க சேத்தூர்ல போய் தீசா மாட்டுவாங்க. என்ன புத்திர சந்ததி அவளுக்கு குழந்தை இல்லாததுக்கு காரணம் என்ன? அவளுடைய பாப விசேஷம் தான் தடங்கலா இருந்துருக்கு. அந்த பாப விசேஷம் போகணும்னாக்க அந்த சேத்தூர்ல போய் தீசா மாட்டுவார். அந்த சேத்தூர்ல சங்கல்பம் சொல்லி வைக்க, பெரிய சங்கல்பம்னு சொல்லி வைப்பா. அந்த சங்கல்பம் சொல்றதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நாம என்னென்ன மாதிரி எல்லாம் பாபம் பண்ணுவோன்றது நமக்கே தெரியாது. அவ சொல்லச்சேதான் தெரியும். அவ எத்தனை சொல்றாளோ அத்தனை பாப்பமும் பண்ணிருக்கு. குழந்தைகளை மிரட்டினா பார்ப்போம், குழந்தைகளை அடிச்சா பார்ப்போமா, மாடு பால் கறக்கிறதுக்கு முன்ன கண்ணு முதல்ல ஊட்டும், அந்த கண்ணு பிடிச்சு இழுத்தமானாக்கா அது பார்ப்போம். ஏன்னா அது சாப்பிட வேண்டிய பாலை இழுத்து கட்டிவிட்டு அந்த பாலை நாம கறந்துட்டு வரும். அது பாப்பம் இப்படி வருஷ வரிசையா நாம பண்ற பாப்பங்கள்லாம் வருஷ வரிசையா சொல்லுவா. வாஸ்தவம் அது மொத்தம் ஓஹோ பார்த்தா அப்பதான் அந்த லிஸ்ட்டை பார்த்தா தான் தெரியும் இதுல ஒன்று பாக்கி இல்லாத மொத்த பாப்பமும் நாம பண்ணிருக்கோன்றது அதில் தெரியும். அப்பேற்பட்ட சேது அது. அந்த சேத்துல போய் ஸ்நானம் பண்ணணும்ட்டு மகான்கள்லாம் வரலாம். நலசேத்து சந்தர்சனோத்சுக அந்த நலசேத்துவை பார்க்கணும். அது அங்கேயும் பாருங்க தீட்டா மாடுறது செகண்டரி, அதை பார்த்தாலே போறதுக்கோசரம் சொல்றாரு. நலசேத்து சந்தர்சனோத்சுக முனிஜன கதாகத விபவ தாண்டவித வைபவகா பாண்டிய தேசகா. பாண்டிய தேசத்துக்கே ஒரு ஏற்றம் இது. இப்படிப்பட்ட மகர்ஷிகள்லாம் இந்த சேத்துவுல தீர்த்தா மாடணும்ன்றதுக்காகவே மகர்ஷிகள்லாம் சஞ்சாரம் பண்ற இடம் இது. பாண்டிய தேசத்துக்கு எத்தனையோ வைபவத்தை சொல்ல போறேன். இதுக்கு அடுத்தது நம்மாழ்வாருடைய அவதாரத்தினால ஏற்பட்ட ஒரு வைபவத்தை சொல்ல போறேன். அழகர் எழுந்தருள் இருக்கிறதுனால வரக்கூடிய வைபவம், பெரியாருடைய அவதாரத்தினால ஏற்பட்ட வைபவம், ஆண்டாளுடைய வைபவம், இப்படி இதெல்லாம் பாண்டிய தேசத்துக்கு வைபவத்தை சொல்ல போறேன். ஆனா எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் என்னன்னா கேட்டா இந்த மகான்கள்லாம் அந்த ஆதரிச்சு போறதுக்கு காரணம் அந்த சேத்துக்காக போகணும். எல்லாரும் என்ன பண்ணுவான், சேத்து ஸ்நானம் பண்ணிட்டு அதோட திரும்ப மாட்டா அங்க பக்கத்துல இருக்கிற திவ்ய தேசங்கள்லாம் சேவிப்பா. அப்படியே வந்து ஆழ்வார் திருநகரி இங்க இந்த மீதி பிரதேசங்கள்லாம் இந்த பிராந்தங்கள்லாம் இருக்கிற நவ திருப்பதிகள்லாம் சேவிச்சுட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர்லயும் சேவிச்சுட்டு மதுரையிலையும் சேவிச்சுட்டு அவ திரும்பி வருவா. இப்படிதான் வழக்கம் வச்சுட்டு இருப்பா சேத்துக்கு போறவாள்லாம். அந்த மாதிரி வரைச்சு இவர்களுடைய மகான்கள்லாம் அந்த சேத்து ஸ்நானம் பண்றதுக்காக சேத்துவ தரிசனம் பண்றதுக்காக அங்க அந்த காலத்துல நடந்து வந்ததுனால அவளுடைய பாத தூளிகளாலே முனிஜன கதாகத விபவம் பெருமை பெற்ற இடமாக எடுத்து தாண்டவித வைபவகா அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்பேற்பட்ட அந்த திருவிழை முனிஜனங்களினுடைய பெருக்குனால ரொம்ப ஒரு பலம் பெற்றதாக இருந்துருக்கிற பாண்டிய தேசம் தோ இங்கேருந்து தெரியறது. இந்த பாண்டிய தேசத்தை இங்கேருந்து கொஞ்சம் பாருமே நேர் கேட்கிற. அப்போ தூரந்து பார்த்த உடனே பாண்டிய தேசத்துக்கு பாண்டிய தேசம்னு நினைச்ச உடனே இவருக்கு ஞாபகம் வருது நம்மாழ்வார் தானா. அதை விவேகம் தூரந்து பார்த்த அதை இவன் காண்பிக்கச்சேயே பாண்டிய தேசம் சொல்லணும்னாக்க நம்மாழ்வார் சொல்லிதான் சொல்லணும். நம்மாழ்வார சொல்லாத பாண்டிய தேசம் சொல்ல முடியாது. ஆனா நம்மாழ்வார் விஷயமான ஒரு ஸ்லோகத்தை தர்க்கம் சொல்றான். சாரஸ் சாரஸ்வதாதாம் சடரி புபணிதிஹி சாந்தி சுத்தாந்த சீமா மாயா மாயா வினீபிஹி ஸ்வகுண விததிபிஹி பந்தயந்தி இந்தயந்தி பாரம் பாரம் பரீதஹ பவஜலதி பவன் மஜ்ஜனானாம் ஜனானாம் பிரத்யக்ஷயன்மஹ பிரதிநியதரமா சந்நிதானம் நிதானம். நம்மாழ்வாருடைய சீசூக்தியை சேவிச்சாலே போருமா? அந்த சேவிச்ச உடனேயே நமக்கு பிரத்யக்ஷமா பெருமாளை சேவிச்சுடலாமா அந்த சீசூக்திகள் மூலமாக? அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இந்த நம்மாழ்வாருடைய சீசூக்திகளுக்கெல்லாம் பெரிய டிக்ஷனரிலாம் எடுத்துட்டு அர்த்தம்லாம் சொல்லணும்னுலாம் ஒன்றுமே கிடையாது. அப்படி பார்த்த உடனேயே அர்த்தமாயிடும். கையாறு சக்கரத்தின் கருவாணிக்கமே என்னென்னு பொய்யே கைமை சொல்லி புறமே புறமே ஆடி மெய்யே புற்றழிந்தேன் விதிவாய்க்குன்னு காப்பாரார் ஐயோ கண்ணபிரான் அறையோ இனிப்போனாலே அப்படின்னார். பெருமாளுடைய அனுகிரகம் எப்படி இருக்குன்றத நம்மாழ்வார் சாதிக்கிறார். நான் கூட தான் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன். உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாம் என்ன நான் ஃபாலோ பண்றேன்னா அப்படின்னு கேட்டாக்கா தெரியாது. மீதி பேருக்கு தெரியாது. யாரெல்லாம் கேட்கறவாளுக்கெல்லாம் பார்த்தோம்னாக்கா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றது சொல்லிட்டு இருக்க. யார் சக்கரத்தின் கருவாணிக்குமே என்று நான் உண்மையோட உண்மையான பக்தியோட சொல்லாட்டா கூட இந்த ஜன ரஞ்சகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு பெருமாள் எப்படி எழுந்துருக்காரு ஆச்சரியமா இருக்கின்றிருக்கேன்னு நம்ம சவத்துல சொல்ற மாதிரி தேவ பெருமாளை சொல்ற மாதிரி பெருமாள் நிச்சு நிச்சுன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா கூட பொய்யே கைமை சொல்லின்னு நான் உண்மையான அந்தர ஹிருதயத்துல தேவைப்படுமாட்டேன் நினைச்சுட்டு நான் சொல்லல. ஜனரஞ்சகமா இருக்கணும்ன்றதுக்காக நான் சொன்னவனாக இருந்தா கூட அந்த பெருமாள் என்ன பண்றான் அப்படின்னா मिधिवाई फलते पय्या ना पय्या स्तोत्रम पड़ मारे फलत पय्या अट्ठा नाम पय्या स्तोत्रम पड़ा मेया अब नम्माழ்வார் साधिक्கிறார் இப்படி நம்மாழ்வாருடைய சீசூக்திகளை சேவித்த மாத்திரத்தினாலேயே அப்படியே நமக்கு பிரத்யக்ஷமா பெருமாள் சாதிக்கிறார் இதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்ல போறே இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அடுத்த வாரத்துல நாம பார்க்கலாம் இந்த ஸ்லோகத்தை மட்டும் நான் மறுபடியும் ஒரு வாட்டி இங்க படிச்சிடுறேன் சாரஸ்வதானம் சதரி புபணிதிஹி சாந்தி சுத்தம் தசீமா माया माया विनीभिः स्वगुण वितदिभिः बंधयन्ति इंधयन्ति पारं पारं परितः भवजलधि भवन्मज्जनां जनानां प्रत्यक्षयन्नः प्रतिनियतरमाः सन्निधानं निधानं नाम எல்லாரும் நம்மாழ்வாருடைய அனுகிரகத்துக்கும் சுவாமி தேசிகனுடைய அனுகிரகத்துக்கும் பாத்திரமாக வேணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி சுமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.